சின்ன பசங்களுக்கு த்ரீ ஸ்டார்னு ஒரு கிரிக்கெட் டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணி நாங்கள் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த மூங்கில் குழி அந்த சவுக்கு கழியெலாம் வச்சு தான் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த லேம்ப் போஸ்டோடைய கீழே இருக்க தூண் தான் வந்து ஸ்டெம்பாக வச்சு விளையாடிட்டுருப்போம். இன்னும் கூட அதோடைய நினைவுகள்லாம் அங்கே இருக்குது. வீட்டு திண்ணைகளில் காடை சண்டை நடக்கும். அங்கங்கே யாருடைய காடை தோற்கட்டோ அவங்க காடையை கொடுத்துருந்தோம். அன்றைக்கி காடை சிறைக்கும் அப்போ ஜெயிக்கிற காடை தட் வில் பி த வின்னர். அப்போ அது பாண்டிச்சேரியில் தான் நடக்கும். அப்போ ஏழு மணிக்கெலாம் கூட நடந்து வரோம் தனியாக. இப்போ ஏழு மணிக்கெலாம் வரவே முடியாது. வீட்டை விட்டே வரணும் இல்லையே. அதான் சொல்கிறேன், வெளியில் வர பயமாக இருக்குது. இங்கெல்லாம் வரவே முடியாது. அப்போல்லாம் வந்து லைட்லாம் இருக்கும். நான் மாட்டு வரும் எந்த விதம் பயமும் கிடையாது. நான் மாட்டு ஃப்ரீயாக வருவோம். அதான் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர் பிளானாக இருக்கணும். அடுத்து வர எலெக்ஷனில் இதெல்லாம் தான் முக்கிய அஜெண்டாவாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ கிட்ட இதெல்லாம் வலியுறுத்தி சொல்லணும். இதை வந்து ஒரு சட்ட வழிமுறையாக இருக்கணும். இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு காவல்துறை மூலியமாக இதெல்லாம் செய்யணும்னு நான்